Welcome to the lecture series of differential calculus. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்து சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் ரோ ஃபார் தி கர்வ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ஈக்குவல் டு 3a(x,y) அட் த பாயிண்ட் 3a/2, 3a/2. ஸோ இந்த க்வெஸ்சனில் வந்து கர்வ் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கணும், அதான் நம்மளோட ஜென்ரல் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதிட்டு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அதில் பாயிண்ட்டு, அடுத்தது செகண்ட் டெரிவேட்டிவ் அதில் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ரோ ஃபார்முலா, இதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3x2, ஒய் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3y2 × dy/dx. 3y2 × dy/dx ஈக்குவல் டு, ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே ப்ராடக்டில் இருக்குது, 3a(x,y)ன்றது கான்ஸ்டன்ட், xy(y)ன்றது ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும், கீப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒய் வந்து dy/dx ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒய் அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஸோ இதுதான் ப்ராடக்ட் ரூல். இப்போ நமக்கு வந்து xy-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, இப்போ dy/dx மட்டும் நமக்கு வேணும். அதுக்கு முன்னாடி இந்த 3a-ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 3ax(dy/dx) ப்ளஸ் 3ay. dy/dx டேர்ம்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். ஸோ 3y2, இந்த ரைட் ஹேண்டில் இருக்க 3ax லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் -3ax (dy/dx) ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு 3ay (-3x2). லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ரைட்டுக்கு வரும்போது -3x2. dy/dx ஈக்குவல் டு, நமக்கு தேவை அதுதான். ஸோ dy/dx ஈக்குவல் டு 3ay (-3x2)/3y2 - 3ax. எல்லா டேர்ம்லேயுமே நம்ம 3ஐ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ay (-x2)/y2 - ax. இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம், ஏன்னா இதான் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ dy/dx கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யணும், பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ dy/dx அட் தி பாயிண்ட் 3a/2, 3a/2. தேர்ஃபோர் dy/dx அட் த பாயிண்ட் 3a/2, 3a/2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு 3a/2, ஒய்க்கு 3a/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு a(y)(3a/2) - 3a/2) தி ஹோல் ஸ்கொயர் x2 ஹோல் டிவைடட் பை y2 (3a/2)-a(x)(3a/2) விச் இஸ் ஈக்குவல் டு 3a² / 2 - 9a² / 4 (9a² / 4) - 3a² / 2). இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், டிவைடட் பை 4 இருக்குது. ஸோ நம்ம 4 LCM எடுத்திங்கன்னா 4 × 2 (3, 2 = 6, 6a² - 9a² அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் 4 LCM எடுங்க, 9a² (2), - 6a². ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -3a² / 4 / 3a² / 4. ஃபுல் டேர்ம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு -1 வரும். தேர்ஃபோர் dy/dx அட் த பாயிண்ட் 3a/2, 3a/2 நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன, ஆன்சர் வந்து -1. இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி பாயிண்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு போகணும். அதுக்கு என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். dy/dx எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் d²y/dx² ஈக்குவல் டு, இதில் என்ன ரூல் அப்ளை பண்ணணும்னா u/v ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் v². ஸோ y² - ax(2), v இருக்கட்டில் நமக்கு அதான் இருக்குது. அடுத்தது v அப்படியே இருக்கணும், ஸோ y² - ax அப்படியே வச்சுட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u, அதாவது நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ a(y)ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy/dx - x²ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், -u அப்படியே வச்சுட்டு v-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது நியூமரேட்டர் அப்படியே இருக்கணும், ay - x² (÷ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y (÷
dy by dx minus ax differentiate pannina a. So, u by v rule apply pannayache. Idhukapra idha simplify panna venda. Just nama point substitute pannala. So, d square y by dx square at the point 3a by 2 comma 3a by 2. இது சிம்பிளாக பண்ண வேண்டாம், டைரெக்டாக பாயிண்ட்டை போடுங்க. இந்த பாயிண்ட்டை போடுற இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல என்ன செய்யணும்னா மைனஸ் ஒன்று தான் நம்மளோட ஆன்சர். ஸோ அந்த ஆன்சரை அப்ளை பண்ணோம். ஸோ பாயிண்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் இருக்க இடத்துல நம்ம மைனஸ் ஒன்றுன்றதை சப்ஸ்டியூட் பண்ணோம், அது ஞாபகம் வச்சுருங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய் ஸ்கொயர்னா 9a ஸ்கொயர் பை 4, 3a by 2 ஓட ஸ்கொயர். ஸோ 9a ஸ்கொயர் பை 4 மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ், அப்போது 3a ஸ்கொயர் பை 2. ஏன்னா அங்கே ஒரு ஏ இருக்கிறதால பாயிண்ட் 3a பை 2 இன்ட்டு ஏ, அதனால் மைனஸ் 3a ஸ்கொயர் பை 2. அடுத்தது ப்ராக்கெட் உள்ள ஏ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அட் த பாயிண்ட் மைனஸ் 1 நமக்கு, மைனஸ் இங்கே வந்து 2x இருக்குது. ஸோ மைனஸ் 3a பை 2 வரும்போது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 6a பை 2, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். மைனஸ் அடுத்தது ஏஒய், ஸோ 3a ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ 9a ஸ்கொயர் பை 4, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2y, ஸோ 6a பை 2, டிஒய் பை டிஎக்ஸ் பதில் மைனஸ் 1 மைனஸ் ஏ ஹோல் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர், ஸோ 9a ஸ்கொயர் பை 4 மைனஸ் ஏஎக்ஸ் 3a ஸ்கொயர் பை 2 ஹோல் ஸ்கொயர். கடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே மேலே எப்படி டிஒய் பை டிஎக்ஸில் சிம்பிளிஃபை பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ அதனால் நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள், 3a ஸ்கொயர் பை 4. ஏன்னா 9a ஸ்கொயர் பை 4 மைனஸ் 9a ஸ்கொயர் பை 4 மைனஸ் 3a ஸ்கொயர் பை 2, அதில் 4 நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், கேன்சல் பண்ணுறோம், 3a ஸ்கொயர் பை 4 கிடச்சிடும். எப்படி டிஒய் பை டிஎக்ஸில் போட்டிருக்கோமோ அதே சிம்பிளிஃபிகேஷன் தான். அதனால் திருப்பும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு தான் டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு 3a ஸ்கொயர் பை 4, அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸ் 2a மைனஸ் 6a ஹோல் டிவைடட் பை 2, ஸோ மைனஸ் 8a பை 2 வரணும். சரிங்களா, அந்த 2 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 8a பை 2 வந்திருக்கா. அடுத்தது மைனஸ் இன்ட்டு இங்கேயும் அதே மாதிரி தான், 4 எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து மைனஸ் 3a ஸ்கொயர் பை 4 வரும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி மைனஸ் 6a பை 2 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஏன்னு இருக்குது, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 8a பை 2 ஹோல் டிவைடட் பை, இதுலேயும் அதே மாதிரி தான் 3a ஸ்கொயர் பை 4 வரும். ஸோ அதை நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 9a பவர் 4 பை 16 வந்துடும் நமக்கு. அதனால தான் இங்கே எழுதும் போது டினாமினேட்டரில் வந்து 9a பவர் 4 பை 16, புரிஞ்சுதுங்களா. அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே 4 கேன்சல் ஆகும் 8, இட் இஸ் ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம், 4 கேன்சல் பண்ணுங்கள், 2 வந்து 4 டைம்ஸ் 8, இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 3a க்யூப்னு இருக்குது, மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் 3a க்யூப் வந்துடும், 4 கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மைனஸ் 3a க்யூப், ஸோ மைனஸ் 3a க்யூப் ஃபஸ்ட்டு டேர்முக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுலேயும் 2 × 4 × 8, திருப்பி இந்த 4 கேன்சல் ஆகிடுது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகுது. ஸோ அகெயின் மைனஸ் 3a ஸ்கொயர் இன்ட்டு ஏ, ஸோ மைனஸ் 3a க்யூப்னு வந்துடுது. இன்ட்டு இந்த டினாமினேட்டர் இருக்கிறது எப்படி எழுதிக்கலாம், நம்ம ரெசிப்ரோக்கல் 16/9a பவர் 4 எழுதுறோம். ஸோ மைனஸ் 3a க்யூப் மைனஸ் 3a க்யூப் நமக்கு வந்து மைனஸ் 6a க்யூப் இன்ட்டு 16/9a பவர் 4. நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 6, 9 வந்து 3 times. ஸோ a³ கேன்சல் பண்ணுங்கள், 6 வந்து 2 times, 9 வந்து 3 times. ஸோ 16 × 2 = 32. ஸோ மைனஸ் 32 டிவைடட் பை 16 × 2 = 32 டிவைடட் பை 3a. ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அட் த பாயிண்ட் 3a பை 2 கம்மா 3a பை 2, த ஆன்சர் இஸ் மைனஸ் 32/3a. ஓகேவா, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, செகண்ட் டெரிவேட்டிவ்லும் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ரோ ஃபார்முலா எழுதணும். ரோ ஃபார்முலா எழுதிட்டு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ ரோ ஈக்குவல் டு 1 + y′² ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை y′. y′னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், y′னா செகண்ட் டெரிவேட்டிவ்.
So y dash la minus 1 square. So minus 1 and square means plus 1. 1 plus 1, 2. 2 power 3 by 2. Okay, va? Divided by minus 32 by 3a. So 2 power 3 by 2 numerator la. So 2 power 3 by 2 divided by minus 32 by 3a. 2 power 3 by 2 எப்படி எழுதலாம் நம்ம 2 root 2 னு எழுதலாம் so 2 root 2 into minus 3a by 32 so நீங்க cancel பண்ணுங்க 16 times cancel ஆகுது so which is equal to minus 3a root 2 divided by 16 left hand side என்ன இருக்கு rho இருக்கு rho is a distant always it is a positive quantity so rho is always positive அப்போ answer நமக்கு negative வந்தாலும் நீங்கள் answer எடுத்து எழுதும் போது கண்டிப்பாக எதில் தான் எழுதணும் பாசிட்டிவ் ஆன்சரில் தான் எழுதணும் ஸோ ரோ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தேர் ஃபோர் ரோ ஆன்சர் இஸ் 3a ரூட் 2 பை 16 ரோ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படி நீங்கள் எழுதணும்னு அவசியம்லாம் கிடையாது டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் எழுதும் போது பாசிட்டிவ்னு எழுதிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் ரோ ஃபார் ஒய் ஈக்குவல் டு சி லாக் சீக்கண்ட் ஆஃப் எக்ஸ் பை சி அட் எனி பாயிண்ட் எக்ஸ் கம்மா ஒய் இங்கே கர்வ் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் வந்து ஜென்ரல் பாயிண்ட் ஜென்ரல் பாயிண்ட் வந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணவே தேவை கிடையாது ஜஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிச்சி ரோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கிவன் கர்வ் எழுதுங்க அது நம்மளோட ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் dy by dx ஈக்குவல் டு சின்றது கான்ஸ்டன்ட் அதை அப்படியே வச்சுங்க log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட் x பை சின்றதை நீங்கள் எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணுங்கள் ஸோ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் ஸோ 1 பை சீக்கண்ட் x பை சின்னு வந்துச்சு இப்போது சீக்கண்ட் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கண்ட் x இன்ட்டு டேன் எக்ஸ் ஸோ சீக்கண்ட் x பை சி இன்ட்டு டேன் எக்ஸ் பை சி நெக்ஸ்ட்டு எக்ஸ் பை சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ஸோ 1 பை சின்னு வந்துடும் ஓகேவா ஸோ லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு 1 பை எக்ஸ் அப்போ சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் திருப்பி எக்ஸ் பை சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை சி சியும் 1 பை சியும் கேன்சல் பண்ணுங்கள் சீக்கண்ட் எக்ஸ் பை சி சீக்கண்ட் எக்ஸ் பை சி கேன்சல் பண்ணுங்கள் ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் டேன் எக்ஸ் பை சி இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1 பாயிண்ட்டு ஜென்ரல் பாயிண்ட்டு அதனால் எதுவும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம் ஸோ இதை நீங்கள் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க டிஃப்ரென்ஷியேட் 2 ஏன் நம்ம 2 எடுத்துக்கிறோன்னா அடுத்து நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம் பாயிண்ட்டு ஜென்ரல் பாயிண்ட் அதனால் நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை ஸோ டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை சி எக்ஸ் பை சிக்கு 1 பை சி இப்போ ரோ ஃபார்முலா எழுதுங்க தேர்ஃபோர் ரோ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 பை 2 ஹோல் டிவைடட் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் என்ன ஆன்சர் டேன் எக்ஸ் பை சி ஸோ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை சி அது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும் டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை சி ஹோல் பவர் 3 பை 2 டிவைடட் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆன்சர் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை சி இன்ட்டு 1 பை சி ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இப்போ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் என்னென்னு எழுதலாம் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம் சரிங்களா ஸோ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுங்கள் அப்போ இங்கே என்ன எழுதலாம் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை சி ஹோல் பவர் 3 பை 2 டிவைடட் பை சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை சி 1 பை சி எப்படி எழுதலாம் இன்ட்டு சின்னு எழுதலாம் இப்போது சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை சி ஹோல் பவர் 3 பை 2 எப்படி எழுதலாம் சீக்கண்ட் க்யூப் எக்ஸ் பை சின்னு எழுதலாம் ஓகேவா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் க்யூப் எக்ஸ் பை சி ஹோல் டிவைடட் பை சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை சி இன்ட்டு சி இப்போ சீக்கண்ட் ஸ்கொயரும் அந்த க்யூப்லையும் கேன்சல் பண்ணிங்கன்னா மீதி உங்களோட ஆன்சர் என்ன சி இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் பை சி இதுதான் நம்மளோட ரெக்குவயர்ட் ரோ ஆன்சர் ஓகேவா ரோ ஈக்குவல் டு சி இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் பை சி இங்கே எப்படி எழுதியிருக்குன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் பவர் 3 பை 2ன்றதை எப்படி எழுதலாம் சீக்கண்ட் பவர் 6 பை 2ன்னு எழுதலாம் ஓகேவா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை சி ஹோல் பவர் 3 பை 2ன்றதை எப்படி எழுதலாம் சீக்கண்ட் பவர் 6 பை 2 எக்ஸ் பை சின்னு எழுதலாம் 6 பை 2னா 3 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் க்யூப் எக்ஸ் பை சி அதனால தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் இங்கே வந்து சீக்கண்ட் க்யூப் எக்ஸ் பை சின்னு கேன்சல் எழுதியிருக்கோம் ஸோ கேன்சல் பண்ணின ஆன்சர் இதான் ஓகேவா சி இன்ட்டு சீக்கண்ட் ஆஃப் எக்ஸ் பை சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்